நம்ம போட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் பயன்படுத்துவோம். ஆனா இங்க கேமராவை தங்கத்தை கடத்துறதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. இது அதிகாரிகளையே அதிர வச்சிருக்கு. 1.29 கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டவிரோதமா கடத்தப்பட்ட தங்கத்தை அதிகாரிகள் கைப்பற்றிருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மார்ச் 12-13 தேதிகள்ல மும்பை விமான நிலையத்துல கஸ்டம்ஸ் அதிகாரிகள் அங்க வந்திருந்த பயணிகளை சோதனை செஞ்சிருந்தாங்க. அதுலதான் இந்த மாதிரி சட்டவிரோதமா தங்கம் கடத்த முயற்சி செய்யறது கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்கு. 4 வெவ்வேறு கேஸ்ல இருந்து மொத்தமா 2.24 கிலோ அளவிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கா. இதனுடைய மதிப்பு மட்டும் 1.29 கோடி ரூபாய் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் வித்தியாசமான முறையில அங்க வந்திருந்த பயணிகள் சட்டவிரோதமா தங்கத்தை கடத்த முயற்சி செஞ்சிருக்காங்களாம். தங்கத்தை துணிகள்ல மறைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஹேண்ட்பேக்ல மறைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதையும் தாண்டி கேமராக்குள்ள தங்கத்தை மறைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்களாம். அதையும் அதிகாரிகள் துரிதமா செயல்பட்டு கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. கேமராவை நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு பயன்படுத்துவோம், ஆனா இங்க தங்கத்தை கடத்துறதுக்கு பயன்படுத்தி இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அதிகாரிகள் இதை எல்லாத்தையுமே பறிமுதல் செஞ்சு சம்பந்தப்பட்ட நபர்கள் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதனால மும்பை விமான நிலையத்துல பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.